விகிதம் ஒரு எண்களை எப்படி எண்கோட்டில் குறிக்கிறது, அதாவது எண்கோட்டில் குறித்தல். இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல விகிதமுறு எண் அப்படின்னா என்னன்னு தெரியணும். விகிதமுறு எண்கள் எல்லாமே பின்ன எண்களை விகிதமுறு எண்கள்னு நம்ம சொல்லலாம். அதாவது பி பை கியூ சச்சத கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே விகிதமுறு எண்கள் தான். உதாரணத்துக்கு பி ஏதோ ஒரு நம்பர் போடுறோம், 5/12 அல்லது -8/9 இப்படிலாம் எழுதுறோம். இது மாதிரி எழுதுகிற எண்கள் எல்லாமே விகிதமுறு எண்களை குறிக்கும். இப்போ விகிதமுறு எண்களை எண்கோட்டில் குறிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் தகு பின்னங்களை எழுதிக்கலாம். தகு பின்னம் இப்போ தகு பின்னம் எழுதிக்கலாம். -5/8 -3/5 இது மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். இது இந்த எண்களை எப்படி நம்ம எண்கோட்டில் குறிக்கிறது, இந்த விகிதமுறு எண்களை நம்ம எப்படி எண்கோட்டில் குறிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ முழுக்கள் எண்கோடு நம்ம போட்டுக்கிறோம். முழுக்கள் எண்கோடு அப்படின்னு சொன்னால் 0 இந்த பக்கம் ஆரோ மார்க் போட்டுங்க. 0, 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இடது பக்கம் பார்த்தாக்கா நமக்கு இது வலது பக்கம், இது இடது பக்கம். இடது பக்கம் பார்த்தோம்னா -1, -2, -3, -4 எண்களினுடைய மதிப்பு இந்த பக்கம் போக போக குறைந்து கொண்டே போகும். இந்த பக்கம் போக போக வலது பக்கம் போக போக மதிப்பு கூடிக்கிட்டே போகும். -5/8 இந்த எண்கோட்டில் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா -5/8 -1 0 இடையில இருக்கும். ஏன்னா -5/8 -1 விட பெரியதாக இருக்கும். அடுத்தது 0 விட சிறியதாக இருக்கும். அப்பனா இது எங்க இருக்கும், -5/8, -1 0 இடையில இருக்கும். அப்போ -1 0 இந்த இன்டர்வல்ல மட்டும்தான், இந்த இடைவெளியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அங்க -5/8 எப்படி குறிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்கோடு போட்டுக்கலாம். நமக்கு தேவையானது 0, -1 ஏன்னா -1 0 இடையில் தான் -5/8 இருக்குது. அதாவது -5/8 0 விட சின்னது, -1 விட பெரியது. -5/8 பகுதியில் 8 இருக்கிறதுனால -1 0 இந்த பிரிவு இடைவெளியை 8 பகுதிகளாக நம்ம பிரித்து கொள்ள வேண்டும். அதாவது இப்படி போட்டால் 2 பிரிச்சிட்டோம், இப்படி போட்டால் 1, 2, 3, 4 பிரிச்சிருக்கோம். திரும்பவும் ஒன்று 2, 3, 4, 5, 6, 7, 8 8 பகுதிகளாக நம்ம பிரிச்சிட்டோம். இது 1, இதுலேருந்து இது வரைக்கும் 1, இதுலேருந்து இது வரைக்கும் 2, இது 3, 4, 5, 6, 7, 8
இப்போ வந்து இங்கே நாம் எப்படி நம்ம குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, இந்த இடத்துல 0/8 ஆரம்பிச்சுக்கலாம். 0/8 இது வந்து -1/8. இந்த இடம் வந்து -2/8. இது -3/8. -4/8. -5/8. -6/8. -7/8. இங்க இடம் வந்து -8/8. -8/8 -1 அதான் இங்கே வந்துருச்சு. -1 வந்துருச்சு. 0/8 0. இப்போ நம்ம என்கோட்டில் இதை 8 பகுதிகளாக பிரித்து நம்ம குறிச்சிட்டோம். இப்போ எந்த இடத்துல நமக்கு -5/8 இருக்குது? இங்கே இருக்குது. -5/8. இப்போது நம்ம எண்கோட்டில் இந்த விகிதமுறு எண் -5/8 எப்படி குறிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம். -3/5 இங்கே இந்த விகிதமுறு எண்ணை எண்கோட்டில் இப்போ நம்ம எப்படி -5/8 பிரித்து நம்ம குறித்தோமோ அதே மாதிரி -3/5 நம்ம போட்டு பார்க்கலாம். வீட்டில் நீங்கள் போட்டு பார்க்கணும். அதாவது -3/5 -1 0 இடையில தான் இருக்கும். அப்போது -1, 0 இந்த பிரிவு இடைவெளியை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடைவெளியை எடுத்துக்கிட்டு நம்ம குறிக்கலாம். ஆனால் இங்கே வந்து 8 இருந்ததுனால 8 பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டோம். இங்கே 5 இருக்கிறதுனால நீங்கள் 5 மட்டும் பிரிச்சுக்கிட்டா போதும். அதில் உங்களுக்கு -3/5 வரும். அதை மட்டும் நீங்கள் குறித்து காமிக்கலாம். இப்படி தான் வந்து நம்ம தகு பின்னம் கொடுத்துருந்தா இப்படி தான் நம்ம குறிக்கணும். விகிதமுறு எண்கள் தகு பின்னத்தில் இருந்தால் நம்ம டைரெக்டாக அப்படியே நம்ம குறிச்சிடலாம். இப்போ தகு பின்னத்தை எப்படி நம்ம எண்கோட்டில் குறிக்கிறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ தகா பின்னத்தை நம்ம எப்படி குறிக்கிறதுன்னு பார்க்கலாம். தகு பின்னம் கொடுத்துருந்தா இது மாதிரி -1, 0 இடையில் இருக்கும். அதை நீங்கள் அந்த எத்தனையா பகுதியை பார்த்து எத்தனையா பிரிக்கணுமோ அத்தனையாக பிரித்து எழுதுனீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்துடும். இப்போ மைனஸுங்கிறதுனால இடது பக்கம் நம்ம வருது, ப்ளஸ் இருந்தால் வலது பக்கம் வரும். இப்போது தகா பின்னமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம எண்கோட்டில் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். உதாரணமாக நம்ம 15/7, -8/5 ரெண்டு கணக்கு எடுத்துருக்குறோம். இப்போ நான் 15/7 வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 15/7 அப்படிங்கிறது தகா பின்னமாக இருக்கிறதுனால அதை முதல்ல கலப்பு பின்னமாக மாற்றணும். கலப்பு பின்னமாக மாற்றணும்னு சொன்னாக்கா 15/7 வகுக்க வேண்டும். 15 எத்தனை 7 இருக்குன்னு சொன்னாக்கா 2, 7, 14 மீதி 1. இதை வந்து எப்படி கலப்பு பின்னமாக எழுதலாம்? இங்கே ஈவில் இருக்கிறத முழியன் பகுதியில் போட்டுட்டு மீதி இருக்கிறத தொகுதியில் போட்டு என்ன வகுத்துதோ அதை வந்து நம்ம கீழே போட்டுடுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2, 1/7 வருது. 2 முழுசாக இருக்குது, 1/7 மீதி இருக்குது. ஓகே, இப்போ இது எங்கே இருக்கும், எந்த இன்டர்வல்ல இருக்கும் நம்ம எண்கோட்டில்? இந்த நமக்கு இங்கே பாசிட்டிவ், அதாவது நம்ம ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் எண்களை வச்சுக்கலாம். 0, 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி நம்ம எழுதிட்டு போகலாம். இதில் வந்து 2, 1/7 எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா 2 இருக்குது, 1/7 இருக்குது. அப்போது இது 2 விட பெரியதாக இருக்கிறது. அப்போ 2 இங்கே இருக்குது. அப்போது இதை எப்படி எழுதலாமோ 2 விட 2, 1/7 பெரியதாக இருக்கிறது. அப்புறம் 3 விட சிறியதாக இருக்கிறது. அப்போ இந்த 2, 1/7 இந்த இடத்துல தான் இருக்குது. அதை தான் நம்ம 2, 3 அந்த இன்டர்வலில், இந்த இன்டர்வலில் பெருசாக போட்டு நம்ம இப்போ 2, 1/7 குறிக்க போகிறோம். இப்போது 2 விட பெரியதாக இருக்கிறது, 3 விட சிறியதாக இருக்கிறது. இந்த 2, 1/7
ரெண்டுக்கும் மூணுக்கும் இடையில தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த ரெண்டு மூணுங்கிற இந்த இன்டர்வலை மட்டும் எடுத்துக்கிட்டு, அதாவது இந்த பிரிவு இடைவெளி, இந்த இடைவெளி பிரிவு இடைவெளியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு கணக்கு போட போகிறோம். எப்படி குறிக்கிறதுன்னு பாருங்கள். இப்போது இந்த பிரிவு இடைவெளியை எடுத்து நம்ம என்கோடில் குறிச்சிப்போம். நம்ம இப்போ வந்து ரெண்டு இங்கே இருக்குதுன்னு வச்சுங்க, மூணு இங்கே இருக்குது. ஏன் தூரமாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, எட்டை எட்டை போட்டிருக்கோம்னா இங்கே வந்து நம்ம பிரிக்கணும். ஏன்னா இங்கே எத்தனையாக பிரிக்கணும், ஏழாக பிரிக்கணும். பகுதியில் அதாவது நம்ம குறிக்க வேண்டிய எண் வந்து 2 1/7. இங்கே பகுதியில் 7 இருக்கிறதுனால 7 பகுதிகளாக இதை பிரிக்க வேண்டும். எப்படி பிரிக்கலாம் 7? ஒரு தோராயமாக நம்ம பிரிக்க வேண்டியது தான். 1, 2, 3, 4, 5, 6, 7. சரி, இப்படி நம்ம தோராயமாக பிரிச்சுக்க வேண்டியதுதான். 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த கோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. சரிங்களா, 7 பகுதிகளாக நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ இந்த நம்பரை நம்ம எப்படி குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், இங்கே 2 இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம 2 இருக்குது, அடுத்தது நம்ம இதை 1/7, 2/7, 3/7, 4/7, 5/7, 6/7, இது 7/7. இதுதான் 1 வரும் நமக்கு. இங்கே 2 இருக்குது, 2 கூட 1 சேர்த்தா 3 வந்துருச்சு. இதை நீங்கள் போடணும்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல 0/7 கூட போட்டுக்கலாம். இது ஆரம்பிக்கிறது 0 ஆரம்பிக்கிறதுக்காக போட்டுக்கிறேன். 0/7, 1/7, 2/7, 3/7, 4/7, 5/7, 6/7. இப்போ நமக்கு 1/7 எங்கே இருக்குது? 2க்கு அப்புறம் 1/7 இங்கே இருக்குது. சரிங்களா, இந்த இடம் நமக்கு இருக்குது. அப்போ இதனுடைய மதிப்பு என்ன? 2 தாண்டி தான் வருது, அதனால் 2 1/7. இங்கே 2 தான், 2 வரும், இங்கேயும் 2 வரும், 2 வரும், 2 2 2. இப்போ நம்ம 2 1/7ங்கிறதையும் நம்ம குறிச்சிட்டோம். ஓகே, இதே மாதிரி -8/5 வந்து நீங்கள் வீட்டில் போட்டு பார்க்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸில் வர்றதுனால, நீங்கள் இந்த மைனஸில் வர்றதுனால எப்படி பண்ணுறதுன்னு ஐடியா மட்டும் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் போட்டுருங்க. இல்லை நம்ம போட்டாலும் போட்டுடலாம். பாருங்கள், -8/5 தகாபினம்னு சொல்லியிருக்கேன். தகாபினம்னா உங்களுக்கு என்ன டவுட் வரும்னு சொன்னாக்கா, மேலே இருக்கிறது பெருசாக இருக்கணும், ஆனால் மைனஸ் போட்டாக்கா அந்த நம்பர் சின்னதாக இருக்குது, இது பெரிய நம்பராக இருக்குது. அப்போது வந்து இது தகுபின்னத்தில் தானே வரும், தகுபின்ன மாதிரி இருக்கே அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் இங்கே வந்து மைனஸை நீங்கள் பார்க்காதீங்க, மைனஸ் இல்லாமல் 8/5 அப்படின்னு வச்சிங்க. கணக்கில் போடும்போது மட்டும் மைனஸ் பக்கம் நம்ம போட்டுக்கலாம், குறையன் பகுதியில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 8/5 -8/5 இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து நம்ம 8 5 வகுக்கிறோம். ஓர் 5 5, மீதி 3 இருக்கும். வகுக்கும்போது மைனஸ் போடணும்னு அவசியம் இல்லை, கடைசியாக ஆன்சரில் மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ இப்படி எழுதலாம், முழு எண் வந்து 1 இருக்குது, மீதி வந்து 3 இருக்குது, வகுக்கிற எண் வந்து 5. இப்போ இது என்ன எண்? மைனஸ். மைனஸ் 1 3/5. இப்போ -1 3/5 எங்கே அமையும், எந்த பிரிவு இடைவெளியில் அமையும்னு சொல்லி பார்த்தாக்கா, -1 -1 -1 3/5 விட பெரியதாக இருக்கும், அதை போட்டுக்கிறோம்.
இங்கே என்ன வரும், மைனஸ் ஒன்று மூணு பை ஐந்து போட்டுக்கிறோம். இந்த மைனஸ் ஒன்று மூணு பை ஐந்துங்கிறது மைனஸ் ரெண்டை விட பெரியதாக இருக்கும். அப்போ மைனஸ் ஒன்றுக்கும் மைனஸுக்கு ரெண்டுக்கும் இடையில் இந்த நம்பர் அமையுது. அதை எப்படி நம்ம இங்கே என்கோட்டில் குறிக்கலான்னு பாருங்கள். இப்போ என்கோட்டில் மைனஸ் ஒன்று மூணு பை ஐந்து, அதாவது மைனஸ் எட்டு பை ஐந்தை எப்படி குறிக்கிறதுன்னு பார்க்கலாம். நமக்கு இந்த மைனஸ் ஒன்று மூணு பை ஐந்துங்கிறது மைனஸ் ஒன்றுக்கும் மைனஸ் ரெண்டுக்கும் இடையில் இருக்கிறதுனால அந்த பிரிவு இடைவெளியை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். மைனஸ் ஒன்று இங்கே வரும், மைனஸ் ரெண்டு இங்கே வரும். ஓகே, இது வந்து எத்தனை பிரிவுகளாக பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஐந்து. இந்த பிரிவு இடைவெளியை ஐந்து பகுதிகளாக பிரிக்க போகிறோம். ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து தோராயமாக பிரிக்கிறது தான். இப்போ இதில் வந்து நம்பரை நம்ம நோட் பண்ணுவோம். இது வந்து மைனஸ் ஒன்று, அடுத்தது மைனஸ் ஒன்று ஒன்று பை ஐந்து, ஒன்று பை ஐந்து, ஐந்து பிரிவு ஒன்று பை ஐந்துன்னு கூட போடலாம். இல்லை மைனஸ் ஒன்றை விட அடுத்தது வர்றதுனால மைனஸ் ஒன்று ஒன்று பை ஐந்துன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது மைனஸ் ஒன்று ரெண்டு பை ஐந்து, இது மைனஸ் ஒன்று மூணு பை ஐந்து, இது மைனஸ் ஒன்று நாலு பை ஐந்து, இது வந்து மைனஸ் ஒன்று ஐந்து பை ஐந்து. இப்போ நமக்கு மைனஸ் ஒன்று மூணு பை ஐந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது இல்லையா, இந்த இடத்துல தான் இருக்குது. இதுதான் நமக்கு மைனஸ் ஒன்று மூணு பை ஐந்துங்கிறது எதுக்கு சமமாக இருக்குது, மைனஸ் எட்டு பை ஐந்து தான் அது. இப்போது மைனஸ் எட்டு பை ஐந்து இந்த இடத்துல இருக்குன்னு நம்ம குறிச்சிடலாம். இது மாதிரி நம்ம எல்லா கணக்கும் பயிற்சியில் இருக்கிற கணக்கெல்லாம் போடணும். இப்போ உங்கள் பயிற்சி கணக்குன்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஒரு எண்கோட்டினை வரைந்து அதன் மீது பின்வரும் விகிதமுறு எண்களை குறிக்கவும் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஒன்பது பை நாலு, இது ஒரு தகா பின்னம், இதை வந்து நீங்கள் கலப்பு பின்னமாக மாற்றிடணும். மாற்றிட்டு அது எந்த இன்டர்வல்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம அதை குறிக்கணும். அதே மாதிரி இதையும் செய்யணும், இதையும் செய்யணும், இதையும் செய்யணும். இது இங்கே வந்து மைனஸ் பதினேழு பை மைனஸ் ஐந்துன்னு இருக்கிறதுனால இது மைனஸ் மைனஸ் மேலேயும் கீழே இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டு பதினேழு பை ஐந்து அதை வந்து கலப்பு பின்னமாக மாற்றி நம்ம போடணும். ஓகே, எல்லா கணக்கையும் ட்ரை பண்ணி பாருங்கள். Okay, thank you.